மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. Let's go.
வட்டமரம்தான் இப்படி இருந்தது. ஆனா சில நேரத்துல என் மாப்பிள ஏதாவது அங்கே எங்க சங்கத்தில் இருக்க பிள்ளையாவது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்கிறேன் இப்படி இப்படி கவனிச்சுங்க. அப்ப அவனை நான் தான் தட்டி விட்டு உடனே முதுவை தட்டியிருந்தா, அப்புறம் உருகி விட்டு மூஞ்சியில தண்ணியை குளிச்சா, அப்புறம் உசுப்பாத்த எந்திரிச்சு மறுபடி மூணையும் குளிச்சுட்டு அடித்தான். இந்த ஆட்டு வந்து இந்த அங்கே வேலை வாத்தியா நான் அங்கே சிறுத்து சிறுத்து ஒன்று ஆட்டுவியா அதுங்கெல்லாம் பிடிச்சி ஆட்டுவேன். அப்படி இருக்கிறனால நானும் நல்லா இருக்கிறோம், நல்லா இல்லாம போடுறோம். யாரு எழுதுன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து கையில குடிக்க மாட்டார், அவர் கொடுத்துட்டாங்க உங்க வாயில வச்சிருக்கு மைக்கு, அதை எடுத்து நல்லா கையில குடிக்க மைக்கு நல்லா குடிக்கா இருக்குல்ல மாப்பிள்ள. நான் சொல்றது நல்லா கரெக்டா கேட்டுக்கேன், நாளைக்கு நல்லா இருக்கேன். நல்லா யாரு இருக்கு கிடையாது, நடிக்கிற ஏழையும் கிடையாது. சரி, இவங்க சார் வாழ்வாளர் அவர்களை நேரில் அறிவு வருமாறு மனராம் பட்டர் சார் அவர்கள் அழைக்கின்றனர்.
செந்தமிட்டை காவல்துறை சார் வாயுவாளர்களுக்கு என் குருசாமி பொன்னாடி பற்றி கவனிக்கப்படுகிறார். எனக்கு பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்திய பூசாரி சாமியார் அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற நாடகத்தால் ரசிக பெருமக்களுக்கும் கிராம பெரியவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போக போதே அவங்க தெருவுக்கு திரும்ப அங்கிருந்தா சென்ன மாட்டான் கட்டதான்
நாடி வந்த பறவை
போயிட்டு போயிட்டு
நம்ம ஏரியாவில் சலூன் கலத்துல என்ன பண்ணாரு, நம்ம ஊர் கிராமத்தார் மாதிரி ஒரு ஆள் வந்தார், முத முதல்ல சிறக்கிறதுக்கு. ஆனால் நம்ம ஆளுமா இருக்காரு, வாழ்ந்து கொடுத்து சுற்று சேர்ல உட்கார வைக்கிறேன், இது உட்காந்துயா செய்கிறேன் சேவிங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறேன், சுத்த கிராமத்தாள் தரையில் உட்காந்து செத்தா தான் எனக்கு சொல்றாரு. சரி ஐயா முத முதல்ல இருக்காரு, சேர அதுக்கு ஓரமாக தண்ணி கொடுத்து ஐயா வக்கீல உட்கார வச்சு சேவிங் பண்றேன். சேவிங் பண்ணி அதான் முடிச்சுட்டேன், ரெண்டு வழி குறைச்சிட்டேன், வளர்ச்சி குறைச்சி முடிச்சுட்டு ஐயா சரியான ஐயா அப்படின்னேன். திரும்பிச்சோம் பாட்டை ஆ
கிராமத்தைச் சேர்ந்த கட்டத்தேவன் பற்றி அமைந்துள்ள ஸ்ரீ மலைராமன் கோவில் மாலை அணிந்து பால்குடம் எடுத்து மலைக்கு செல்லும் வாழ்வை உள்ளிட்டு நாடகம் இவ்வரங்கமேயே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவல்துறை ஆய்வாளர் சுட்டுப்பட்டி காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் பிரதம பாண்டிக்கவும் நகைச்சுவை நாடகம் உங்கள் உடல் நல்ல முறையில் நடந்து அருமை தம்பி வளர்ந்து வளர்ந்து வரும் கதாநாயகன் சொல்லலாம் நகைச்சுவை நடிகர் ஏ எஸ் தங்கராஜ் அவர்கள் இவ்வரங்க மேடையிலே இரண்டாவது காமிக்காக நடிக்க இருப்பவர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிந்தவர் புதுகையை சேர்ந்த ஆடல் அரசி அபிநய சுந்தரி நகைச்சுவைக்கென்றும் பாட்டிற்கென்றும் உருவெடுத்த எனது நடன ஆசான் ராதா செல்வி அவர்கள் இவ்வரங்க மேடையிலே ராதா செல்வி ஏன் எனக்கு ஆசான் சொல்றேன் வழியாக பார்த்து உங்கள் முன்னாள் அருமை சகோதரி ஜெயந்தி அவர்கள் இவ்வரங்க மேடையிலே திருப்பியாக உங்கள் முன்னால் ஜெயந்தி கற்றுக்கொண்டிருக்கிறார். நமக்கெல்லாம் பக்கபலமாக விருதங்கு சேர்க்க கற்றுக் கொண்டிருக்கிறார்.
சாப்பாடு நல்ல முறையில் செய்து கொடுத்து தயாராகி கொடுத்த அவர்களது குடும்பம் மென்மேலும் வளர வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு